டேசஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அவலில் 20 வடை பண்ணலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வெளியே விட்டுடலாம். அடுத்து இன்னொரு கப் தண்ணி சேர்த்து 3 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மூணு நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கறனால வடை பண்ணும்போது வீடே மணக்கும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா வடை ரொம்ப கிரஞ்சியாக வரும். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உருட்டி வச்சிருக்க பால்ஸை 2 கையாலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு வடையாக எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். 5 மினிட்ஸ் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. டேஸ்டியான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. டீ காஃபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.